வணக்கம் நேயர்களே, செய்திகளை வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 17,000 கன அடியாக உயர்வு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 13,000 கன அடியை நெருங்கியது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் கட்டிடம் சரிந்து விபத்து, 3 விவசாயிகள் பலி, மேலும் 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பிளஸ் டூ மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் காலை 11 மணிக்கு வெளியீடு. செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி மூலம் விவரங்களை அனுப்ப ஏற்பாடு. பரபரப்பான சூழலில் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். நீட் மேகதாது பிரச்சினையை எழுப்புவோம் என திமுக உறுதி. இந்தியாவில் மூத்த பத்திரிகையாளர்கள் உட்பட 300 பேரின் செல்போன் உரையாடல்கள் உளவு பார்க்கப்பட்டதாக புகார். குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசு மறுப்பு. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை இன்று சந்திக்கிறார் முக ஸ்டாலின். மேகதாது அணை, எழுவர் விடுதலை உள்ளிட்டவை குறித்து வலியுறுத்துவார் என எதிர்பார்ப்பு. மும்பையில் கனமழையால் சுவர் இடிந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 33 உயர்வு. டெல்லி, குஜராத் உள்ளிட்ட வடமாநிலங்களிலும் பரவலாக கனமழை. கொரோனா கட்டுப்பாடுகளில் கூடுதல் தளர்வுகளை வழங்கிய இங்கிலாந்து அரசு. உள்ளரங்க நிகழ்ச்சிகள், கிளப்களில் 100 விழுக்காடு பார்வையாளர்களுக்கும் அனுமதி.